ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு உடுமல்பேட் ஃப்ராக். நம்ம சின்ன வயசுலேருந்து அனிமல் பிளானட் நேஷனல் ஜியோகிராஃபி சேனலில் மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒரு கிரியேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், நம்ம இன்றைக்கி க்ரொக்கடைல் ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். உடுமல்பேட்டுக்கு பக்கத்தில் க்ரொக்கடைல் ஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், உடுமல்பேட்டிலேருந்து வெறும் 30 கிலோமீட்டரில் இருக்க க்ரொக்கடைல் ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கணும். அண்ட் ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதுவே வந்து ஒரு குழந்தைகளாக இருந்துச்சுன்னா அது கம்மியாகும். இங்கே உள்ளே போய் பார்த்தோம்னாலே தெரியும், நம்மளுக்கு நிறைய பார்க் மாதிரிலாம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த முதலை பண்ணை இந்த அளவு இல்லை. ஸோ வெறும் அங்கே முதலை பண்ணை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நிறைய பார்க் மாதிரி ரெனோவேட் பண்ணி நிறைய ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறைய ஃபேமிலி ட்ரிப்புக்கும் வர்றாங்க, ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கும் வர்றாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் நடத்தணும் அப்படின்னா நான் கேமரா உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேமராக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சார்ஜை நம்ம பே பண்ணிட்டு தான் உள்ள கேமரா ஃபோட்டோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் இந்த முதலை பண்ணி பார்த்தீங்கன்னா 1976 ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சவுத் இந்தியாவிலேயே இங்கே தான் நிறைய முதலைகள் வளர்க்குறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே டாப் 3 முதலை பண்ணையில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் டாப் 3 அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்வளோ ஒரு பேர் போன முதலை பண்ணை அப்படிங்கிறது நம்மளுக்கு இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து முகர் வெரைட்டி அப்படிங்கிற ஒரு முதலை தான், முகர் அப்படிங்கிற ஒரு முதலை தான் வந்து இங்கே வளர்க்குறாங்க. அண்ட் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் நிறையா இங்கே முதலைகள் இருக்குது, நிறைய ஏஜ் குரூப்ஸில் இருக்குது. லைக் ஒரு குட்டியிலிருந்து பெரிய முதலை, ஒரு அடல்ட் முதலை வரைக்குமே நம்ம இங்கே பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் சாப்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வாரத்தில் 3 நாள் மட்டுமே இதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அண்ட் செவ்வாய் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 100 கிலோ பீஃப் கொடுக்குறாங்க, அதாவது 100 கிலோ மாட்டுக்கறி கொடுக்குறாங்க. அண்ட் சனிக்கிழமை 50 கிலோ ஃபிஷ் கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டுமே இந்த 3 நாள் இவங்க இந்த பீஃபும் ஃபிஷ் மட்டுமே வந்து இதுக்கு சாப்பாடாக கொடுக்குறாங்க. அண்ட் அதை வச்சு மட்டுமே இது இங்கே வந்து ப்ரீட் ஆகிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரியும் குட்டி குட்டி டேங்க்ஸ் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே தண்ணி விட்டுருக்காங்க. இந்த முதலைகள்லாம் சாப்பிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போகுது, வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி இது சாப்பிடும், ப்ரீட் பண்ணும், ரெஸ்ட் எடுக்கும். இதே லைஃப் சைக்கிள் தான் இந்த முதலைகளுக்கு எல்லாமே. பார்க்குறக்கே அவ்வளோ காமன், சைலண்ட்டாக இருக்குது. நம்ம ஏதோ ஒரு சின்ன நாய்க்குட்டி கூட விளையாடுற மாதிரிலாம் இதில் விளையாட முடியாது. ஏன்னா முதலைகள் அப்படின்னாலே ஒரு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிற நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதே மாதிரி வந்து அவ்வளோ சேஃபாக வச்சுருக்காங்க, நம்மளுக்கும் முதலையும் அவ்வளோ சேஃபாக வச்சுருக்காங்க. ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் நம்ம அதுக்கு வெளியே நின்று தான் முதலைகளை பார்க்க முடியுமே தவிர அது பக்கத்தில் போயோ இல்லை அதை தொட்டு பார்த்தோ அது கண்டிப்பாக பண்ண முடியாது. அண்ட் அப்படியே சான்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம பண்ண மாட்டோம். அண்ட் அதே சமயத்தில் வந்து நம்ம கை எல்லாம் விட்டு எதுவுமே வந்து அதுக்கு ஃபீட் பண்ண பார்க்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது பிஸ்கெட் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க பார்க்கக்கூடாது. பிகாஸ் அது வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கையோடு அப்படியே போயிட வேண்டியதுதான். நம்ம பார்த்தாலே தெரியுது வந்து எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான கிரியேச்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ அவ்வளோ ஒரு த்ரில்லஸ்டான இடம் அப்படின்னா அது வந்து இந்த முதலை பண்ணை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே எல்லாம் சிலது வந்து படுத்திருக்கு, சிலது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் நகருது. நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் நகர மாட்டேங்குது, மெதுவாக தான் போகுது. ஆனால் பார்க்குறக்கு ஒரு சைலண்ட்டாக காமாக இருக்குது. ஆனால் இதுவே வந்து நம்ம கிட்டே போய் நம்ம ஏதாச்சும் நம்ம வேலையை காட்டணும் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அவ்வளோ அழகாக இங்கே நிறையா முதலைகள் இருக்குது. இங்கே இந்த முதலை தான் இருக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் குட்டி முதலை இருந்து பெரிய முதலை வரைக்கும் எல்லா வகையான கிரியேச்சர்ஸுமே இங்கே இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கே பார்க் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பார்க்கில் வந்து குட்டி குட்டி பெஞ்சஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பெஞ்சஸில் வந்து க்ரொக்கடைல் ஒரு கார்ட்டூன் மாதிரி ஜிராஃபி, பாண்டா அந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் எல்லாம் அங்கங்கே அழகழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது பார்க்குறக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா வந்து எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் இது வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் கிட்ஸுக்கும் விளையாடுறதுக்கு சின்ன சின்ன விளையாட்டுகள் அங்கங்கே வச்சுருக்காங்க. டீனேஜர்ஸ்க்கும் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறக்கு அவ்வளோ ஒரு அழகான இடம். அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள் வந்தாலும் அழகாக அவங்க பெஞ்சில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னெயில் சேர் வச்சுருக்காங்க, பார்க்குறக்கே குட்டியாக அழகாக இருக்குது. ஒரு பக் பெஞ்ச் இருக்குது. ஸோ பார்க்குறக்கே எல்லாம் வந்து ஒரே அட்ராக்டிவாக இருக்குது. கிட்ஸெல்லாம் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா அதை விட்டு போகிறக்கே மனசு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செல்ஃபி ஸ்பாட் கூட இருக்குது. ஒரு டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரியல் எலிஃபண்ட்டா, இது உண்மையான யானையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற அளவு வந்து அவ்வளோ ஒரு உண்மையான மாதிரியே, ஒரு நிஜமான யானை மாதிரியே வந்து அங்கே எலிஃபண்ட் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ இது இங்கே வந்து இருக்க செல்ஃபி ஸ்பாட். ஸோ இங்கே எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கப்பாங்க.
நீங்கள் ஒரு குட்டி பிரிட்ஜ் ஒன்று வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் பார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து அழகாக இருக்குது. அண்ட் அதே சமயம் ஃபோட்டோஷூட் நடத்துறதுக்கு வந்து இது செமையாக இருக்கும். அண்ட் அங்கே இருக்க மரத்தை சுற்றி நிறையா பெஞ்சஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் வேடிக்கை பார்க்குறக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பெஞ்ச் மேலே உட்காந்துட்டு பார்க்குறக்கு. அண்ட் இங்கே வந்து ஏதோ ஏசி லைட்ஸ், டெக்கரேட்டிவ் லைட்டு, ஏசி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ஒரு மரத்துக்கடி இருக்க ஸ்பேஸை எவ்வளோ அழகாக காட்டலாம், எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே செல்ஃபி ஸ்பாட்டும் இருக்குது. அண்ட் அப்படியே அந்த லேன்லேயே அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா ஒரு க்ரீனரி இருக்குது. ஸோ அந்த க்ரீனரியில் வந்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்துருக்காத அளவு பட்டாம்பூச்சிகள் இருக்குது. ஒரே ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே, ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. நம்மளாம் வந்து மூவியில் பார்த்துருப்போம் ஹீரோயின்ஸ்க்கெல்லாம், ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணும்போது ஃப்ளவர்ஸ் எல்லாம் போகும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சுற்றியும் பட்டர்ஃப்ளைஸால் தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரே ஹீரோயின் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க இதை க்ரியேட் பண்ணது இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதோட எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்க்கும் காரணம். ஸோ நீங்கள் உடுமல்பேட்டில் இருந்தாலோ இல்லை உடுமல்பேட்டை விசிட் பண்ணாலோ கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் இந்த பிளேஸை விசிட் பண்ணிங்கன்னா அந்த பெஸ்ட் மெமரிஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.